வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எனது திருப்பாவை உரை ஆண்டாளின் கருணையில் நிறைவு பெறுகிறது. பாரதியாரின் ஆத்திச்சூடியை 125 நாட்கள் தொடர்ந்து வழங்கிய நம்பிக்கையில் 30 நாட்கள் 30 பாசுரங்களாக தொடர்ந்து பேசி என் கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி. அதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தது எனக்கு, அதை எப்படியாவது 30 பாட்டு வந்து சொல்லிடணும்னு. ஆனால் டெய்லி ரெக்கார்ட் பண்ணால் கூட அனுப்ப முடியல, டியூ டு மை ப்ரேயர் கமிட்மெண்ட்ஸ். ஆனால் எடுத்த முயற்சியை வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. இது என்னுடைய கடமை. ஸ்ரீவில்லிபுத்தூர் என் சொந்த ஊர். மல்லியில் நாங்கள் வந்து முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், என் தாய் தந்தையர் வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு கடமை, ஒரு பற்று, அதை செவ்வனே ஆற்றிய ஒரு திருப்தி எனக்கு இருக்கிறது. அதையும் தாண்டி ஆண்டாருடைய தமிழை பற்றி பேசினோம், தமிழுக்கு ஒரு தொண்டாற்றினோம் அப்படிங்கிற ஒரு சின்ன மகிழ்ச்சி, சின்ன சந்தோஷம் எனக்கு இருக்குது. நம்முடைய இந்தியாவில் குறிப்பாக தமிழ் இலக்கியங்களில் வந்து கொண்டாடப்பட வேண்டிய நூல்கள் வந்து நிறைய இருக்குது. சங்க இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஆழ்வார் நாயன்மார்கள் பாடல்கள், அப்புறம் கற்கால புலவர்களுடைய பாடல்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு பயிற்சியாளர், அந்த நாள் வந்து எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது வந்து மூன்று விஷயங்கள். ஒன்று வந்து திருக்குறள், இன்னொன்று வந்து பாரதியாருடைய ஆத்திச்சூடி, மற்றும் ஆண்டாள் எழுதிய திருப்பாவை. இந்த மூன்று நூல்களிலும் அனைவரும் வாழ்க்கையிலே கொள்ள வேண்டிய பண்புகளை அழகாக வலியுறுத்துகிறார்கள் இந்த மூன்று புலவர்களும். குறிப்பாக வந்து திருப்பாவில் வந்து பெண்கள் முன்னேற்றத்தை வந்து ஆண்டாள் மிகவும் அழகாக வெளிக்காட்டுகிறாள் என்பது மிக முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கும் அடியார்களுக்கும் செய்யும் தொண்டு தான் மிகச்சிறந்தது அப்படிங்கிறத வந்து ஆண்டாள் மிகவும் அற்புதமாக வலியுறுத்துகிறாள். கடவுளுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு நின்று நிலவுவது என்று பேசி இறைவனை அடைய நம் நெஞ்சில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் நீங்கி அதனை வழிபடுத்த இறைவன் அருள் வேண்டும் என்பது ஆண்டாளின் ஆணித்தரமான நம்பிக்கை. தமது பக்தி நிறைந்த கற்பனையால் நோன்பு என்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு சங்கம் வளர்த்த தமிழாரே திருப்பாவையை படைத்தார்கள். தன்னைத்தானே ஆயர்குல மகளிராக படுத்தி கொண்டு காதல், அன்பு அதிகம் தாண்டி பக்தி மிகையாக திருப்பாவை இருக்கிறது என்பது மிகவும் நம்பிக்கையான விஷயம். உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானியர்கள் வேண்டும் என்று பறவைகள் மீதும், பசுக்கள் மீதும், இயற்கையின் மீதும், முன்னோர்கள் மீதும், கல்விமான்கள் மீதும், முனிவர்கள் மீதும் அவள் காட்டுகிற பரிவு, அன்பு, பக்தி, குறிப்பாக தங்களுடைய நண்பர்களிடம் அவள் காட்டுகிற பரிவு, அதையும் தாண்டி தன்னுடைய தந்தையாரிடம் காட்டுகிற பரிவு, அவரை ஆச்சாரியனாக ஆசிரியராக தந்தையாக ஏற்றுக்கொள்கிற அற்புதமான ஒரு கேரக்டர் வந்து ஆண்டாள். அவள் வந்து திருப்பாவை முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செந்தமிழ் புலவர், அதையும் தாண்டி வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் அனாலிசிஸ், சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இன்டீரியர் டிசைனிங், சைக்காலஜி, பிளானிங், எக்ஸிக்யூஷன், லீடர்ஷிப்னு பல வகையான ஒரு விஷயங்களை வந்து ஆண்டாள் வந்து மிகவும் அற்புதமாக கையாளுகிறார் என்பது தான் நல்லா தெரியுது. இந்த பாட்டு முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய பரிமாணங்கள், ஒரு நல்ல மகளாக தன்னுடைய குலப்பெருமையும் தாண்டி தொண்டர்களுக்கு செய்யும் தொண்டே தொண்டு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வலியுறுத்துகிறார். நீங்கள் ஃபுல்லாகவே திருப்பாவை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய அற்புதமான ஒரு கான்செப்ட் நல்லா தெரியும். இந்த தலைமை பண்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பா. அது வந்து குறிப்பாக ஆண்டாள் வந்து ராமானுஜருக்கு வந்து தங்கை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த பாட்டை தெரியும். ஓகே, நாச்சியார் திருமொழியில் வந்து ஆண்டாள் சொல்கிறார், நாறு நரும்பொழில் மாலிரிஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா அக்காறு அடிசல் சொன்னேன் அப்படிங்கிற வந்து பாடி சென்றதை ராமானுஜர் வந்து பல காலங்களுக்கு பின் நிகழ்த்தி மகிழ்ந்தார். அதை கூட வந்து அன்னைக்கு வந்து ஆண்டாள் சிலை வடிவிலிருந்து வெளிப்பட்டு ஆண்டா வந்து ராமானுஜரை அண்ணா என்று அனைத்து மகிழ்ந்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ராமானுஜர் தான் அவங்க எல்லாமே வந்து வழிகாட்டினது இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது. ஆண்டாளுடைய தமிழ் சொல்லாற்றல், புதுமையான ஓமான உமேயங்கள், புதுமையான சொற்கள், ஆண்டாள் வைணவத்திற்கு மட்டுமின்றி
தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டு வந்து மிகவும் போற்றத்தக்கது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், நீதியார் நல்வாக்கர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்து மைந்து அப்படிங்கிறது வந்து நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம் வந்து ஆண்டாளை வந்து ஆண்டாளையும் ஆண்டாள் பிறந்த ஊரையும் ஆண்டாளுடைய தந்தையையும் ஆண்டாளுடைய தமிழையும் திருப்பாவையும் போற்றி மகிழ்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து மிகையே ஆகாது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ குறிப்பாக முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவியுடைய நோக்கம் என்ன, ஆண்டாள் அதை அடைய மேற்கொண்ட வழிமுறைகள் என்ன, அவள் எப்படி பாடல்களை வந்து வரிசைப்படுத்தி இருக்கிறாள், அதை வந்து முழுசாக தெரிஞ்சிட்டோம்னா ஆண்டாளுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து தெரியும், ஆண்டாளுடைய எவ்வளோ பெரிய கிரேட்டு அப்படிங்கிறத தெரியும். ஆண்டாள் வந்து ஒரு சிறந்த சின்ன குழந்தை, அவள் வந்து வைணவத்தில் வந்து போற்றுகிற ஒரு பெரிய வந்து ஒரு ஆழ்வார், அதெல்லாம் தாண்டி அவள் வந்து அவருடைய பிளானிங் வந்து எவ்வளோ எக்ஸிகியூஷன் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு வந்து நீ வந்து நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து வரிசைப்படுத்துகிறேன். இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தனியாக ஒன்றுனா படிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டாளுடைய மேதாவித்தனம் நன்றாகவே தெரியும். முதல்ல வந்து ஆண்டாளுடைய குறிக்கோள் என்ன, அது நோக்கம் என்ன, கண்ணனை அடைவது, அவன் அருளை பெறுவது. அதை வந்து தன்னுடைய நோக்கமாக மட்டும் இருந்து விடாமல் உலகத்தில் உள்ள அனைவரும் நோக்கமாக இருக்க வேண்டும், அந்த நோக்கம் வந்து உலகத்தில் உள்ள அனைவரது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். குறிப்பாக பெண்களுடைய நோக்கமாக அது இருக்க வேண்டும் என்பது அவளுடைய எண்ணம் இல்லையா? கண்ணன் அருளை பெற வேண்டும், அது வழிமுறை என்ன, இதான் வந்து லோக்க மிஷன் அண்ட் மிஷன் சொல்லுவாங்க இல்லையா? கண்ணனுடைய அருளை பெற வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன, நோன்பு நோற்பது. இப்போ தான் இந்த பிளானிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? தான் வந்து தலைவராக இருந்து கொண்டு ஒரு குழுவை உருவாக்கி அன்பை எருவாக்கினார். ஒரு டீம் மீட்டிங் வந்து இந்த ப்ராசஸ் சொல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு வந்து டிசைட் பண்ணிட்டா இது வந்து கண்ணனை அடைவது வந்து தன்னுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை வந்து தான் மட்டும் கிடையாது ஒரு டீமாக வந்து ஃபார்ம் பண்ணோம். அப்போ வந்து என்ன பண்ணுறா, அதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீமை உருவாக்குகிறாள். அந்த டீம் மீட்டிங் வந்து போடுறாங்க. இதான் வந்து பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. திருப்பாவே வந்து ஸ்டார்டிங்கே இப்படி தான் ஒரு டீம் மீட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து அது வந்து ஒவ்வொரு பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு பாட்டில் வந்து 30 பாட்டிலையும் வந்து ஒரு ப்ராசஸ் வைக்கிறா. அந்த ப்ராசஸ் நடுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வைக்கிறான். எல்லாரையும் வந்து அப்படியே வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுறது, சில பேர் வந்து கோவமாக அட்டாக் பண்ணுறது, சில மாதிரி செல்லமாக அட்டாக் பண்ணுறது, இப்படி வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வைக்கிறா. அது ஒரு பாட்டு எனக்கு அழகாக தெரியும், நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அது முதல் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டிசைட் பண்ணியாச்சு. கண்ணன் தான் வந்து இந்த கோல்ங்கிறது டிசைட் பண்ணியாச்சு. அது முதல் பாடலில் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஹீரோ இன்ட்ரொடக்ஷன். அந்த ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் ஆகுது, அவன் யார், நாராயணன், அவன் அப்பா யார், அம்மா யார், நந்தகோபன், யசோதை, அவன் என்ன தருவான், நாராயணன் என்ன தருவான், பறை என்கிற அருளை தருவான். இது வந்து முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த பாட்டு என்ன வருது, செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிளானிங், இந்த பிளானிங் என்ன பாட்டு, வையத்து வாழ்வீர்கள் அந்த பாட்டு. அவனை அடைய வேண்டும் என்றால் நாம் நோன்பு நோக்க வேண்டும், அதான் வந்து அந்த வழி இல்லையா? அதற்கான வழிமுறைகள் என்ன, நெய்யுண்ணும் பாலுண்ணும் காலாத்தில் இருந்துக்கணும் செய்யாதன செய்யும் முன்னோர்கள் சொன்ன வழிகளை பின்பற்றுவோம், இதுதான் வந்து செகண்ட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸ் வந்து டீமில் பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட், அதாவது ஒரு டீமுக்கு ஒருத்தர் குழுவில் இருக்கிறவருக்கு சந்தேகம் வருது. கண்ணன் வந்து ஒரு சின்ன குழந்தை, அவன் எப்படி நம்மை காப்பாற்றுவான். உடனே ஆண்டாள் சொல்ற, அவன் குழந்தை அல்ல. அடுத்த பாட்டு, மூணாவது பாட்டு போயிடுறாங்க. மூணாவது என்ன வருது, அவன் ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்படியே ஒரு பெரிய பிக்சர் கொடுக்குறாவ, விஸ்வரூப தரிசனம் வந்து அப்படியே கொடுக்குறா. அவனை சேவித்து அவன் அருளை யாசித்தால் என்ன கிடைக்கும், திங்கள் மும்மாறி பெய்யும், மழைதான் எல்லாருக்கும் ஆதாரம் இல்லையா, அப்போ நீங்க அது செல்வன் விரையும். ஸோ மூணாவது பாட்டில் அந்த டீமுக்கு வந்து அவன் யார், சின்ன குழந்தை கிடையாது, அவன் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறா, அடுத்த பாட்டு மழை பொழிதல் அப்படிங்கிற சிறப்பு இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, திடீர் வந்து அவள் டீம் மேட்டை வந்து சந்தேகம் வருது, இன்னொரு டீம் மேட்டுக்கு சந்தேகம் வருது. சரி சரி, அவன் வந்து அப்படிப்பட்ட ஓங்கி உலகம் உத்தமன் வந்து அவனுக்கு 1000 வேலை இருக்கும், அவன் எப்படி வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற டவுட்டை கிளியர் பண்ணோடனே அப்படி இறங்கி வருவான் அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ வந்து ஆண்டாள் சொல்கிறாள், அவன் ஓங்கி உலகம் உத்தமன் மட்டும் இல்லை, அவன் வந்து ஒரு நம்ம பையன்தான். இந்த மாயனை மண்ணை உடம்புறையை பயந்தின் பாட்டை வந்து அவன் வந்து நம்ம பையன் தான், நமக்காகவே பிறந்து வந்திருக்கிறான். அது மதுராங்கிற வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான், யமுனாத்துக்கு வந்து ஒரு அவன் சொந்தக்காரன், ஒரு இளவரசன், அவன் நமக்காக இங்கு வந்து வளர்கிறான். 1900 தோன்றிய அணிவிளக்கு, நம்ம சொல்கிற பையன், உங்களுக்கு தெரியாது, பக்கத்தை பார்த்து பார்க்குறீங்களே, நம்ம ஒரு பையன் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துட்றாவ. அவன் ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இந்த கோபியர்களுக்கு வந்து ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறாள். ரொம்ப அன்பாக பழகுவான், எல்லோரும் பாடி மனதாக வேண்டிக்கும்
கொண்டால் நம்முடைய தவறுகளை மன்னித்து நம் துன்பங்களை நெருப்பில் இட்ட தூசு மாதிரி போக்கி விடுவான். அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணி அனுப்புகிறார். ஸோ ஐந்தாவது பாடலில் முடிஞ்சு போச்சு, அந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு, டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து டீம்லாம் ஒத்துக்கிட்டாங்க, கிளம்புறாங்க. ஓகேவா, இப்போ என்னாச்சு, அஞ்சு பாட்டு முடிஞ்சிச்சு. இந்த ஆறாவது பாட்டிலேருந்து பதினஞ்சாவது பாடல் வரைக்கும் அந்த எல்லாரையும் எழுப்புகிற ஒரு பாடல், அதாவது பள்ளியரிசி பாடல்கள்னு சொல்லுவாங்க. தேர்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் என்ன, நான் எழுந்தாச்சு, எழுந்தது கோபியர்கள் வந்து மற்றவங்களாம் எழுந்து எழுந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தராக எழுப்பணும் இல்லையா. ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க, வாசலில் நிற்கிறாங்க, எல்லாமே வந்து நாங்கள் காலத்தில் வந்துடுறோம்ப்பா, நாங்கள் காலத்தில் வந்துடுறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மார்கழி மாதம் நல்லா தூங்குறாங்க. அப்போ உடனே வந்து ஆண்டாள் ஒவ்வொருத்தரையாக எழுப்புறாள். அப்போ எழுப்பும்போது ஆண்டாள் என்ன செய்கிறாள்னா, அந்த ஊரோட அழகு, ஆயர்பாடியின் செல்வ சிறப்பு, ஆர்வுடைய தொழில், ஆர்வுடைய இயற்கை வளம், ஊரோட ஒற்றுமை, எழுப்பப்படுகிற பெண்களுடைய புகை மற்றும் அற அக அழகுகள், அவர்களுடைய வீரம், கண்ணனுடைய புகழ், அவனால் கிடைக்கும் நன்மை, இவை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு எழுப்புகிறாள். அதாவது அவங்க எழுந்திருக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறா, பாட்டின் நடுவில் நிறைய வந்து எமோஷன்ஸை வந்து த்ரோ பண்ணுறா, ஊமியோ செவிடோ அனந்தலோ அப்படிங்கிற எழுந்திருக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறா, எல்லோருக்கும் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வைக்கிறா. இங்கே தான் வந்து பிரேக்கிங் பாயிண்ட்ங்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொன்னாக்க கோபுரத்தில் எழுந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அந்த ஹைலைட்டாக சில பாடல்கள் இருக்குது, இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுக்குன்னு சில பாடல்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டில் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது எழுப்புகிறாங்க, எழுப்புகிற ப்ராசஸ் வந்து குழுவுக்கு வந்து புரிந்து விட்டது, கிளம்பி விட்டார்கள். நாளையிலிருந்து காலையிலிருந்து நோன்புக்கு வர வேண்டும். ஆண்டாள் மற்றும் சில மக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அங்கிருந்து வந்து ஆச்சரியர்கள் வந்து எழுப்பணும், அது காரணத்தை எழுந்துக்கல. அந்த நிறைய வந்து காரணத்தில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிலாம் வந்து பாடிடுறா. ஆனால் கடைசியில் வந்து யாரும் எழுதுக்காத பட்சத்தில் நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு பாட்டு, அந்த ஆறுலேருந்து பதினஞ்சுக்குள்ள முக்கியமான பாடல் வந்து பிரேக்கிங் பாயிண்ட் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நோற்று சோர்க்கம் அப்படிங்கிற பாட்டு இருக்கு. அந்த பாடல் வந்து அந்த கும்பகர்ணனை பற்றி பேசுகிற பாட்டு. கும்பகர்ணன் தான் அவனுக்கு வந்து பெருந்துயில் தந்தானோ, அந்த ஒரு அரக்கன் மாதிரி தூங்குறியனே அப்படின்னு சொன்னோடனே அந்த கோபியர்கள் அத்தனை பேருக்கு வந்து நம்மளை போய் அரக்கன் மாதிரி சொல்லிட்டாங்க, அவங்க கூட நம்ம நம்மளே கம்பேர் பண்ணிட்டாள் இவ அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர பதறிப்போய் எழுதுகிறாங்க. ஆனால் டக்கு என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம வந்து தப்பான சென்று போகிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நல்லவன் தான், நீங்களும் நல்லவர்கள் தான், ஆனால் அவன் வந்து விதி வழியால் கூட்டத்தின் வாய் விழுந்தான், அவன் வந்து கெட்ட செயற்கையில் போய் சேர்ந்துட்டான், நீங்களும் அது மாதிரி கூட்டம் அப்படிங்கிற தூக்கத்தில் போய் விழுந்துடாதீங்க. அவன் வந்து கம்பேர் பண்ணுறா, விதிங்கிறத தூக்கத்தில் கம்பேர் பண்ணுறா, அந்த மாதிரி விதிங்கிற தூக்கத்தில் போய் நீங்கள் விழுந்துடாதீங்க, ஓகேவா, தயவுசெய்து ஏந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆச்சு. நம்மளை வந்து ராட்சஸன் சொல்லிட்டாவ அப்படின்னு சொல்லி பாதி ஏந்துக்கிறாங்க. அப்படி நீ முடிச்ச கண்ணை திறக்கல, அடுத்த பாட்டு இது பிரேக்கிங் பாயிண்ட் எழுந்துவிடுகிறார்கள். முடியுது. 16th இருந்து 5th 6th இருந்து 15 சாங்ஸ் வரைக்கும் பள்ளியிருச்சி பாடல்கள் முடிஞ்சு 15 பாடல்கள் வந்து எல்லாமே எழுந்து வந்துட்டாங்க, எல்லாம் கும்பலாக வந்துட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது, எழுந்தாச்சு. இப்போ அடுத்த ஃபோர்த் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஃபோர்த் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதாவது பதினாறாவது பாடல் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி பார்த்தாது, நாயக நாயன் நின்ற எல்லாமே எழுந்து போனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாயிறு காற்பாடல்கள் நோக்கி போகிறாங்க. அதாவது அங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வைக்கிறாங்க. என்ன பண்ணுறா, அவங்க வந்து அவங்க உள்ள விட மாட்டேன்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாவ, கண்ணன் தான் எங்களை காப்பான், ஆனால் அந்த கண்ணனை நீங்கள் காப்பாற்றுறீங்க, நீங்கள் எழுப்புற ஆள் தெரியுமா நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆட்டிடியூடு வந்து பயங்கரமாக ஆட்டிடியூடு அப்படியே அப்படி ஷிஃப்ட் ஆகுது. உங்கள் பேர்லேயே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்தை வரும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. உனக்கே உங்களோட அருமை உனக்கே தெரியல பார்த்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே அனுப்பிச்சாதான் நான் உள்ளே போக முடியும். அப்பயும் வந்து அவங்க அனுப்பலை, ஓகேவா. அப்போ யோசிக்கிறாங்க, அப்போ டக்குன்னு வந்து ஆண்டாள் என்ன பண்ணுறா, அங்கே தான் ஆண்டாளுடைய இண்டிவிஜுவாலிட்டி ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுறா. இந்த பாருப்பா, நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆயிரம் சிறுமியர்களும் கிடையாது, நாங்களாம் வந்து சின்ன சிறுமிகள் கிடையாது. நீ வந்து கண்ணன் தான் எங்களை வர சொல்லியிருக்கான், ஆமாம், நீ வந்து உள்ள விடனா கண்ணன் உங்களை கோபிப்பான். அவங்களே கண்ணனுடைய உத்தரவை வந்து நீ மதிக்கிற மாதிரி மதிக்காத மாதிரி ஆகிடும், தயவுசெய்து உள்ள அமைச்சு
சொன்னோடனே அவன் பயந்து போயிடுறான். ஸோ அவங்கள உள்ளே அமைச்சிடறான். ஸோ அதனால அங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சா அடுத்த ஃபிஃப்த்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அம்பரமே தண்டீரே அந்த பாட்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டு என்ன ஆகுது, அவன் வந்து தன்னுடைய அதாவது யாரை எழுப்புறாங்க, இப்போது நந்தகோபனை எழுப்புறாங்க. நந்தகோபனை எழுப்புறாங்க, அந்த பாட்டிலே வந்து அசோதி எழுப்பியானோ பலராமனே எழுப்பியானோ இல்லையா, அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் எழுந்தாச்சு, அடுத்த பள்ளி கொண்டிருக்கிற கோபுரை எழுப்பியாச்சு, வயிறு காப்பாடுகளை தாண்டி உள்ளே போயாச்சு, அந்த ப்ராசஸ் என்ன, அந்த தூங்கிட்டு இருக்கிற நம்ம நந்தகோபன் எழுப்பணும். அவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பண்ணி வைக்கிறா, எப்படி இருக்கிறா அவன் வந்து, அவர்லாம் வந்து நந்தகோபர் வந்து எல்லாருக்கும் ராஜா இல்லையா, அவனை எப்படி கூடும் போதுக்கு பிரேக்கிங் பண்ணினேன், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தார் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. நம்மளும் போய் எம்பெருமான் அப்படிங்கிறாங்க, ஆமாம்மா என் கண்ணன் தான் எங்களுக்கு பெருமான், நீ அவனுடைய தந்தை அப்போ நீங்கள் தான் எனக்கு எம்பெருமான் அப்படின்னு சொன்னேன், அவருக்கு ஐயோ ஆமாப்பா நானே தப்பு பண்ணுறப்போம் சொல்லி அவர் எழுந்துக்கிறார். ஓகேவா, நந்தகோபன் எழுந்துக்கிறார். அடுத்த ப்ராசஸ் என்ன, சிக்ஸ்த் ப்ராசஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுது, யசோதி எழுப்பியானோ அப்படின்னா பாட்டு, நீ வந்து நந்தகோபன் எம்பெருமான் அப்படின்னா நீ எம்பெருமாட்டி, எங்களுக்கெல்லாம் நீ குல விளக்கு, விளக்கு தூங்கிவிட்டால் வெளிச்சம் இங்கே வரும், நீ எழுந்துரு அப்படின்னு சொன்னேன், அவளுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆயிடுச்சு, ஐயோ நம்மளை வந்து விளக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம எழுந்துப்போம். அடுத்த செவன்த் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலராமனை எழுப்ப வேண்டும். பலராமன் வந்து ராமாவதாரத்தில் இலக்குவன், ஆதிசேஷன், இந்த அவதாரத்தில் வந்து கண்ணனின் அண்ணன் இல்லையா, பெருமாளுடைய உடவே இருக்கிறவன், ஆனால் கொஞ்சம் வந்து முன்கோபன் ஜாஸ்தி. அவன் எழுப்பும்போது பலராமன் வந்து பெரிய விஷயம் இல்லையா, அண்ணன் இல்லையா, மிகப்பெரிய கடவுள் வேற, அவன் மூஞ்சிக்கு நேரம் பேசுறதுக்கு பார்க்கறதுக்கு பயம் கோபியர்களுக்கு, அதனால எப்போதுமே அவனுடைய திருவிடையை தான் பார்ப்பாங்க, அவனை திருவிடையை நோக்கி பாடுகிறார்கள். அவன் பெண்கள் பாராதவன் இல்லையா, அவன் என்ன பண்ணுறாங்க, நேரம் வந்து செம்போல் கடலடி செல்வா, உன் காலில் வந்துடுறப்பா, உன் காலில் வளரும் உன்னுடைய வந்து செம்போல் கடலடி உண்டு, அதனால வந்து தயவுசெய்து கண்ணன் வந்து உன்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன்றான்ப்பா, அதனால உம்பியும் நீயும் உறங்கே இல்லோ, நீ எழுந்து எழுந்துக்கலாமா, எச்சிக்கு எழுந்துக்கோ, அவன் தம்பி எழுப்பு, தம்பி எப்படின்னு நினைக்கும் கண்டிப்பாக எழுந்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால அங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சு பலராமருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து, உன் திருவிழி தானே எங்களுக்கு, உன் காலிலே வந்துட்டோம், தயவுசெய்து தம்பியை கூட்டும் வந்து சேர்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சாங்க. ஸோ அதனால் அது முடிஞ்சுது. அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கண்ணனுடைய மனைவி இல்லையா, நப்பின்னை இல்லையா, அவளை எழுப்பணும். அந்த பாட்டு உந்து மதகளீஷன் பாட்டு, பதினெண்டாவது பாட்டு. அந்த அண்ணா அது நம்பிக்கை நம்பி நப்பினைக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வைக்கணும் இல்லையா, அப்போ வந்து கண்ணனுடைய மனைவின்னு சொன்னாலும் வந்து உரைக்காது. அந்த நேரம் என்ன பண்ணுறாங்க, கண்ணனுடைய மனைவி நீ என்பதை விட நந்தகோபனுடைய மருமகள் அதுதான் வந்து உனக்கு ஏற்றம், அவர் வந்து நந்தகோபால் வந்து ஊர் காவலன், அவனுடைய மருமகள் நீ தவறு செய்தால் அந்த ஊர் வந்து நந்தகோபரை தப்பாக பேசாதா, தயவுசெய்து ஊருக்கு ஒரு நியாயம் தான் மாட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம்பா அப்படின்னு சொல்லி ஊர் உன்னை தப்பாக பேசும், தயவுசெய்து நீ என்னரு. அதுலேயே இன்னொரு பிரேக்கிங் என்ன வைக்கிறாங்க, நாங்களாம் வாசனை நிற்கிறோம், வீட்டுக்கு வந்தவர்களை உள்ள உன்னுடைய வளையல் சத்தம் ஒலிக்க நீ கதவு திறந்து ஒரு முகத்தை வந்து நாங்கள் பார்க்க வேண்டாமா, அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற கட்ட சீவன் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரேக்கிங் பாயிண்டை கொடுத்தோன்னே நப்பு என்ன எழுந்துக்கிறான். ஓகேவா, அடுத்த ப்ராசஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சப்போர்ட் வந்து நப்பினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அந்த அடுத்த 19 பாட்டில் வந்து இன்னும் நம்பிக்கை நப்பினை எழுந்துக்கிறார். பெரும்பாலும் அவரும் வந்து ஒரு சேர்த்தியாக இருக்கிறார்கள். அந்த பாட்டில் வந்து குத்து விளக்கறி அந்த பாட்டில் வந்து நப்பினையின் காதல் வந்து அவளை வந்து எழுப்ப அவளை எழுந்து கொள்ள விடவில்லை இல்லையா. அப்போ என்ன பண்ணுறா, அடுத்த பாட்டில் வந்து சரி தூங்கிட்டே இருக்காங்க, அவனுக்கு ஒரு பிரேக்கிங் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மிதிரிப்ப அதில் வந்து பெருமாள் வந்து சொன்னாங்க, இந்த பார்ப்பா நப்பினை எழுந்துட்டா, நீ அவளை எழுந்துக்க விடமாட்டேன்ற, எழுந்துக்கப்பா நீ வந்து தோற்றமாக நின்ற சுடரே, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அர்ஜுன், அந்த பாட்டு என்ன வரும், அர்ஜுன் வாசலில் நிற்கிறான், உன் கால்நடையில் நிற்கிறான். ஓகேவா, தயவுசெய்து அந்த பாட்டிலையும் சரி அங்கன்மா ஞானத்தஸ்தர பாட்டிலையும் சரி ரெண்டு பாட்டிலையும் வந்து பெருமாள் எழுப்புற பாட்டு. அந்த பாட்டில் என்ன பண்ணுறாங்க, தயவுசெய்து எழுந்துக்கோ, அர்ஜுன் வாசலில் நிற்கிறான், உன் ஃப்ரெண்டு வந்து அவருடைய கால்நடையில் வெயிட் பண்ணிட்டுருக்காமல் நாங்களும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கோம், உன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக நீ எழுந்துக்க வேணாமான்னு சொன்னோடனே அந்த மாதிரி அப்போ தான் வந்து அறிவுராய் அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறா, அறிவுராய்னா உனக்கு கொஞ்சம் அறிவை அறிவோடு யோசிப்பாய் அப்படின்னு நீ சின்ன குழந்தை கிடையாது, நீங்களாம் வந்து எங்களுக்கு ராஜா, தயவுசெய்து எழுந்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே கண்ணனுக்கு ஒரு பிரேக்கிங் பண்ணி வச்சாங்க. அவள் தான் முடிஞ்ச பசி பெருமாள் எழுந்தாச்சு, எல்லாரும் எழுப்பாச்சு, கோபியில் எழுந்தாச்சு, நப்பின் எழுந்தாச்சு, யசோதை எழுந்தாச்சு, நந்தகோபுரம் எழுந்தாச்சு, பலராமர் எழுந்தாச்சு, பெருமாள் இருந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20-24 சாங்ஸ் வந்து கண்ணனை வந்து எழுப்பி அவனுக்கு அலங்காரமாக வந்து வரவைத்து அவன் சபைக்கு வரவழைக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ், அது 9th ப்ராசஸ் பெருமாள் எழுந்து விட்டார். அந்த அழகு அடுத்த ப்ராசஸ் நடந்து போச்சு, அரியாசனம் உட்கார்ந்தாச்சு, அங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பொருளை மட்டும் வேண்டும் போது நம்ம வந்து பெருமாட்டை அவனை கேட்கும்போது அர்ச்சனை பண்ணோம், அவனை போற்ற வேண்டும் என்பது ஒரு ப்ராசஸ் இல்லையா, அவனுடைய அன்றி உலகம் வளர்ந்த இந்த பாட்டு, அது அவனுடைய வீரத்தை கருணையை புகழ்ந்து பாடியவுடன் என்ன பண்ணுறாவ, நீ வந்து கடவுள் மட்டும் இல்லை, நீ எங்களுடைய ராஜா, ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்கு கண்ணா, அந்த ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மனசில் வச்சுட்டு எங்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே குறை என்ன, அருள் புரிய வேண்டும் அப்படின்னா அங்கேருந்து முடிச்சு என்ன பண்ணுறாங்க, 9th ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க, அடுத்த பாட்டு அவன் வளர்ந்த வரலாறு.
அதாவது ஒரு அம்மாவை பாராட்டினா கண்டிப்பாக குழந்தை கேட்போம்ல, அவன் பிறந்த அந்த குழந்தை கேட்பாங்க இல்லையா, அந்த படம் ஒருத்தி மகனாய் பிறந்து இப்படிப்பட்ட மகன் பெற்ற தாயை போற்ற வேண்டும். தமிழ் தாய் வாழ்த்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு தாயின் அருள் இருந்தால் தான் கேட்டது கிடைக்கும் இல்லையா. ஒருத்தி வந்து வளர்த்தவள், ஒருத்தி வந்து பெற்றவள். ஒருத்தி மகனாய் பாட்டில் கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தர வேண்டிய விஷயம் என்ன, அம்மாவை பற்றி பேசும்போது இல்லையா, அந்த ப்ராசஸை ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒரு பிரேக்கிங் பண்ணி வச்சு அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி அம்மாக்களுக்கு பிறந்த நீ வந்து இன்னும் சைலண்டாக இருக்க எங்களை வந்து மறக்க மறந்துடாத தயவு செய்து அப்படின்னு சொல்லி அந்தம்மா அந்த பாட்டில் வந்து அழகாக சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, 26வது பாடல் என்ன, வரம் கேட்கிற ப்ராசஸ். அது பெருமாள் வந்து சபைக்கு வந்தாச்சு, அம்மா அப்பாவை புகுந்தாச்சு, இப்போ வந்து அரியாசனத்தில் இருந்த பெருமாள் உட்காந்தாச்சு, இப்போ வரம் கேட்குறாங்க. அது மாலே மணியம்னா அந்த பாட்டில் வந்து எல்லா வரமும் கிடைச்சாச்சு. அது வந்து அப்போ எல்லா வரம் பெருமாள் வந்து கொடுத்துரு வரம் கேட்டாங்க கொடுத்தாச்சு. அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ராசஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து செலிப்ரேஷன் ப்ராசஸ். அப்படியே செலிப்ரேஷன் ப்ராசஸ்னா கூடாரை வெல்லும் சிறு கோவிந்தா, எல்லாமே வரம் கொடுத்தாச்சு, பெருமாள் வரம் கொடுத்தாச்சு, அப்படியே எல்லாம் வந்து டீம் வந்து சக்ஸஸ் பார்ட்டி நடக்குது, பயங்கரமான வேலிடேஷன் பாட்டு நடக்குது, எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சேர்ந்து கொண்டாடுறாங்க. அந்த வையத்து வாழ்விகள் பாட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்களோ இதெல்லாம் வந்து அழகாக செய்கிறாங்க. இதெல்லாம் என்ன வேணும், ஒரு கொண்டாடத்துக்கு என்ன வேணும், நல்லா ட்ரெஸ் போட்டுக்கணும், நகை போட்டுக்கணும், பெருமாளுக்கு வந்து நல்லா வந்து சாப்பாடு படைக்கணும், நம்மளும் வந்து மூடனை பெய்து முழங்கை வழிவார அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி சூப்பராக முடியுது. இப்போ டீம் சக்ஸஸ் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. அங்கே அங்கேயும் என்ன பாட்டு வைக்கிறாங்க, கூடியிருந்து குளிர்ந்தேலோ, நீங்கள் வந்து எப்போவுமே கூட இருந்து குளிர்ந்தேலோ, நீ வந்து தனியாக போயிடக்கூடாது, என் கூட சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது முடிஞ்சோன்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி அறிவிப்பு பாடல்னு சொல்லுவாங்க. அதாவது சிற்றஞ்சிறுகாலை பாட்டையும் வந்து கரவிகள் பிரிச்சின்ற பாட்டு வந்து நன்றி அறிவிப்பு, நாங்களாம் அறிவுன்றமில்லாத ஐக்குலத்து, நாங்கள் வந்து ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கு ரொம்ப இன்னசென்ட், இது ரொம்ப ரொம்ப பாடுபட்டிருக்கோம், ஒன்று தயவு செய்து அதெல்லாம் மனசு வச்சுக்காமல் எங்களுக்கு வந்து அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி அந்த நன்றி அறிவிப்பு பாடலாக வந்து சிற்றஞ்சிறுகாலை பாட்டும் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து அந்த கரவிகள் பிரிச்சின்ற பாட்டு இருக்கும். அதாவது முக்கியமாக வந்து ஆண்டவர் வந்து கமிட்மெண்ட் பண்ணுறார். அதாவது நாங்கள் எச்சைக்கும் ஏழு பிறவிக்கும் உன்னோடு ஒற்றுமையாகவும் உனக்கே நான் மாற்றேவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா. கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக அவர் மெயின்டைன் பண்ணுறான். அதாவது நான் வந்து கமிட் பண்ணிட்டோம்னாங்க, தயவு செய்து நீ என்ன கமிட் பண்ணுற, நீ பண்ணுற, நானும் கமிட் பண்ணிட்டேன், நாங்கள் எப்பவுமே கூட இருப்போம், கூட இருப்பதனால நீங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ப்ராசஸ் முடியுது. அப்போ லாஸ்ட் பாட்டில் வந்து தன்னை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, தான் யார், தான் தந்தை யார், தன் அப்பா யார், அது மாதிரி வந்து நான் இந்த ஊர், நான் வந்து தன்னை பற்றி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோடக்ஷன், நான் வந்து தமிழுக்கு தொண்டாற்றுகிற ஒரு வைணவ பெரியார், நான் வந்து உனக்காக வந்து வேண்டிட்டுருக்கேன் தயவுசெய்து என்ன வந்து அது மாதிரி. அதை என்ன இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறான்னா, ஷீ ஷேரிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 30 பாட்டில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவங்களை வந்து உலக மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறாவ, நீங்களும் அந்த மாதிரி வந்து நோன்பு நோக்க வேண்டும், இந்த பாட்டு நோன்பு நோற்று நீங்கள் வந்து பாடினீங்கனாக்கா கண்டிப்பாக எல்லோரும் இன்புறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் வந்து டோட்டலாக வந்து 30 சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு, எல்லாமே கம்யூனிகேஷன் ரொம்ப பக்காவாக இருக்கும். அது மாதிரி ரௌத்ரம் பழகிறது, எப்போ வந்து கோவப்படணும், எப்போ வந்து சாந்தமாக இருக்கணும், அப்புறம் பெருமாளையே எப்படி வேலை வாங்கணும், அப்புறம் வந்து தான் வந்து என்ன கமிட்மெண்ட் பண்ணணும், உலக முதலையும் தாண்டி வந்து அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும், வைணவ தான் சார்ந்த குலத்திற்கும் பெருமையை சேர்க்கணும், அது மாதிரி எல்லா லெவல்ஸ்லையும் இறங்கி வரணும், அது மாதிரி பெற்றோர்களை மதிக்க வேண்டும், நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பாடி வந்து அங்கங்கே வந்து அண்ணருடைய ஒரு தமிழான தமிழ் சொல்லாற்றல் எல்லாமே வந்து கலந்த ஒரு கலவையாக இந்த பாட்டு வந்து திருப்பாவி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இதை வந்து நான் வந்து எனக்கு தெரிந்த தமிழில், எனக்கு தெரிந்த முன்னோர்கள், என்னுடைய பெரியவங்களாம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ எல்லோரும் வந்து பொறுமையாக கேட்டீங்க. ஸோ ஆண்டாளுடைய அருளால் இந்த வந்து ப்ராசஸ் என்னுடைய ப்ராசஸ் வந்து நல்லபடியாக முடியுது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய திருப்தி வந்து எனக்கு இருக்குது, டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ண திருப்தி இருக்குது. தயவுசெய்து நீ ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வாழ்க்கையில் வந்து டெய்லி இந்த கடைசி ரெண்டு பாடல்கள் சிற்றஞ்சிறுகாலையும் வங்கக்கடலும் பாட்டில் வந்து எல்லாமே முழுமையாக இருக்கும். அந்த ரெண்டு பாட்டியாக சொல்லி வந்து ஆண்களுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ப்ராசஸ் நான் நல்லபடியாக முடித்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. மிகப்பெரிய கடமை இருந்தது எனக்கு, ஒரு மல்லி நாடாண்ட மயிலை இல்லையாவா, நாங்கள் வந்து அந்த ஊர் சொந்த ஊர்னால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணாருடைய அருளால் இது நல்லபடியாக முடிந்திருக்கு. உங்களுடைய அனைவரது திரு பொற்பாதங்களையும் வழங்கி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ராமானுஜர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், நாராயணனே நமக்கு பரிசு.